இந்த மண்ணுக்காக உயிர் நீத்தவர்களுக்காகவும் அஞ்சலி செலுத்துவதற்கான நிகழ்வுக்கு தான் சென்றிருந்தார்கள். இன்று உங்களுக்கு தெரியும், மாவட்டத்துக்குள்ளே பல்வேறு இடங்களிலே பல குற்றச்சாட்டு இருக்கின்றது. இன்று வீதி புனரமைப்பு என்ற பெயரிலே பாரிய மோசடிகள் நடக்கிறது. ஆனால் தமிழர்கள் இறந்த உறவுகளை நினைவு கூறுவதும் நீங்கள் சொல்வது போலதான் இந்த நாட்டிலே செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது இந்த வகையிலே நியாயம் என்றதை நாங்கள் கேட்டிருந்தோம். அதே போலத்தான் சிவப்பு மஞ்சள் கொடியை பயன்படுத்ததாக சொல்லியிருந்தார். அப்போ அந்த நேரத்திலே உண்மையிலே எங்களுடைய என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னன் சொன்னார், இன்று நாட்டை வந்து ஒரு அவங்களுக்கு தேவையான ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறாங்களே தவிர மக்களுக்கு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழலை ஜனாதிபதியார் உருவாக்கவில்லை என்றுதான் உண்மையான விடயம். நான் நினைக்கின்றேன், மக்களுக்கோ இல்லாட்டி எல்லா அமைப்புகளுக்குமன்றதை விட ஒரு சிலர் வந்து இதை வைத்து கொண்டு ஒரு சில அரசியல் விடயங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய வேலையை செய்கிறார்கள், இன்னும் அமைப்புகள் இருந்தால் அவருடைய வேலையை செய்யட்டும். மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று மட்டக்களப்பு சிறைச்சாலையிலே தற்பொழுது நிலவி கொண்டிருக்கும் தேவைகளை பற்றியும் ஆராய்ந்து அத்துடன் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கடந்த மாவீரர் தின நிகழ்விலே கலந்து கொண்டதாக சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் சாட்டுகளின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த கைதிகளையும் சந்திக்கக்கூடியதாக இருந்தது. இதிலே ஒரு கைதியை தவிர இனியவர்கள் என்னை வந்து சந்தித்தார்கள். முதலாவது இந்த சிறைச்சாலை தொடர்பாக பலர் என்னிடம் சொன்ன ஒரு குறைபாடு தான், கொரோனா காலத்துக்கு முன்பாக சிறைச்சாலைக்குள்ளே வந்து அவங்களுடைய குடும்ப உறவினர்கள் வந்து எப்பொழுதும் வந்து எந்த திகதியிலையும் வந்து தங்களுடைய உறவுகளை அதாவது சிறைச்சாலை இருக்கும் நபர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் கொரோனாவுக்கு பிற்பாடு ஒவ்வொரு நீதிமன்றங்கள் அந்த பிரதேசங்களுக்கும் ஒவ்வொரு திகதிகளை குறித்து அந்த திகதியிலே மட்டும்தான் சந்திக்கக்கூடியதாக இருக்கு என்று சொல்லப்பட்டது. அப்போ இன்று அதை நான் சிறைச்சாலை பெரிய பொறுப்பு அதிகாரியுடன் பேசிய பொழுது அது கொரோனா காலத்துக்கு பிறகு இன்னும் அது மாற்றப்படவில்லை என்று சொல்லப்பட்டது. உடனடியாக கௌரவ அமைச்சர்களான விஜயதாச ராஜபக்ஷ மற்றும் அனுராதா ஜெயரத்னிடம் தொடர்புபடுத்தி இதை மாற்றித்தருமாறு கோரிக்கொண்டு முன்வைத்திருந்தேன். அதே போல தான் சிறைச்சாலையிலே நான் நிற்கின்றேன், எங்களுக்கு 117 பேர் தேவையான இடத்துலேயே 80 பேர் அளவிலே தான் வேலைக்கு இருக்கிறார்கள். அதனால் தான் சில அதிகாரிகள் 10 வருடங்களுக்கு மேலாகவும் இதிலே கடமையாற்றார்கள் என்றும் அவர்களை இடமாற்றம் செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணம் அதுதான் என்றும் சொல்லப்பட்டது. இன்னும் பல விடயங்களிலே பேசப்பட்டது. குறிப்பாக இந்த எங்களுடைய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்த நபர்களை பொறுத்தளவிலே ஒரு சிலருடைய வழக்குகள் 18 தேதியும் ஒரு சிலருடைய வழக்கு 21 தேதி 22 தேதி என்ற தேதியிலே இருக்கிறதாக சொல்லியிருந்தார்கள். இதிலே மிக மனவேதனையான விடயம், ஜனவரி மாதம் 6 தேதி ஏஎல் எக்ஸாம் அந்த வகுப்புக்கு ஏஎல் எக்ஸாம் சோதனைக்கு முகம் கொடுக்க இருக்கும் அந்த சகோதரர் அந்த இளைஞர் 18 வயது மாணவரும் வந்து சிறையில் இருக்கின்றார். அதே போல தான் ஒரு பேக்கரியிலே அந்த கேக் தயாரிச்ச என்ற குற்றச்சாட்டில் அவரையும் நான் சந்தித்திருந்தேன். அவர் அந்த தான் அவ்வாறு கேக்கிலே எழுதவில்லை, தலைவர் பிரபாகரனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தான் எழுதவில்லை என்று அவர் சொல்கிறார். ஆனால் அதோடு எங்களுடைய ஜனநாயக புரள் கட்சியின் உபதலைவர் நகுலேஷ் அவர்களுக்கும் மாவீரர் என்ற அந்த வசனம் இருந்ததால் தான் கைது செய்ததாக அவரிடம் சொல்லியிருக்கிறதாக கேள்வி சொல்லப்பட்டது. கடந்த வாரம் நாங்கள் டிசம்பர் மாதம் 13 தேதி வரவு செலவு திட்டத்தின் விவாதத்துக்கு பிற்பாடு அன்று வாக்கெடுப்பின் அன்று 3 மணிக்கு ஜனாதிபதி எங்களை சந்திக்கிறதாக சொல்லியிருந்தாலும் கூட அந்த சந்திப்பு இறுதி நேரத்திலே ஒத்திவைத்ததாக சொல்லப்பட்ட காரணத்தினால் நானும் கௌரவ சுமந்திரன் அவர்களும் ஜனாதிபதியை தனியாக சந்தித்திருந்தோம். அந்த நேரத்திலே நாங்கள் பன்னாருடைய பிரச்சனை தொடர்பாக அந்த ஆவணங்களை கொடுத்திருந்தோம், போலீஸ் என்ட்ரிகளையும் கொடுத்திருந்தோம், அதோட பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பற்றியும் சொல்லியிருந்தோம். அந்த நேரத்திலே அது அரசாங்கத்தினுடைய நிலப்பாடு அல்ல, இது போலீஸார் தவறாக நடந்து கொள்கிறார்ன்றது போல் அவர் சொல்லியிருந்தாலும் கூட அதுக்கு இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அப்போ இந்த உள்ளே இருக்கும் பொழுது கௌரவ ஜனாதிபதியினுடைய செயலாளர் சமநேக்கநாயக் அவர்களுக்கு அடுத்து நான் இந்த விடயத்தை சொல்லியிருந்தேன். அவர் மீண்டும் ஒரு முறை அந்த தகவலை, அதாவது அந்த ஏலெவல் பரீட்சை எழுதும் மாணவருடைய விவரத்தை முதலாவதாக உடனடியாக அனுப்புமாறு சொல்லியிருந்தார். இறுதியாக நாங்கள் இது நீதிமன்றம் ஊடாகத்தான் இதை பார்க்க வேண்டியதாக வரும் போல் இருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய அழுத்தங்களின் காரணமாக சர்வதேச நாடுகள், உலக நாடுகள், அமெரிக்கா, கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம்,
அதே போல பிரித்தானியா இப்படி இவ்வாறான நாடுகள் மற்றது மனித உரிமை ஆணைக்குழு போன்றவர்கள் கூட ட்விட்டரூடாக இதில் அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விடயங்கள் இந்த சர்வதேச அழுத்தங்களை பயன்படுத்தி இவர்களை உடனடியாக முதலாவது புனேயிலேயாவது நாங்கள் விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இவர்கள் புனேயிலே இவர்கள் வெளியிலே எடுக்கும் வரைக்கும் நாங்கள் எங்களுடைய முயற்சியை கைவிட மாட்டோம். அவர்கள் வெளியிலே எடுத்த பிறகு இந்த வழக்குகளை இல்லாமல் செய்வதற்கான தொடர்ந்தும் நீதிமன்றத்தை வழக்கு செய்ய முடியாத காரணத்தினால் இந்த வழக்கை ஒத்திவைப்போம் என்று சொல்கிற அளவுக்கு இந்த வழக்கை தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லும் வரைக்கும் நாங்கள் நிச்சயமாக இந்த உறவுகளுக்காக நாங்கள் நிற்போம். ஏனென்றால் இவர்கள் அங்கு சென்றது 10% ரோட் கான்ட்ராக்டிலே களவெடுக்கிறதுக்கு மேல இல்லை என்றால் அரசாங்கத்துடன் வாரம் சலுகைகளை பெறுவதற்காக அல்ல, இந்த மண்ணுக்காக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து மாவீரர்களாகியவர்களும் இந்த மண்ணுக்காக உயிர் நீத்தவர்களுக்காகவும் அஞ்சலி செலுத்துவதற்கான நிகழ்வுக்கு தான் சென்றிருந்தார்கள். இன்று உங்களுக்கு தெரியும் மாவட்டத்துக்குள்ளே பல்வேறு இடங்களிலே பல குற்றச்சாட்டில் இருக்கின்றது. இன்று வீதி புனரமைப்பு என்ற பெயரிலே பாரிய மோசடிகள் நடக்கிறது. ஆனால் எங்களுடைய மக்களும் ஒரு சிலர் மோசடி நடந்தாலும் பரவாயில்லை, தரம் குறைந்த வீதியாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த வீதிகளை நீங்கள் தடுக்க வேண்டாம் என்று சொல்லி சொல்கிற காரணத்தினால் நாங்களும் அதிலே நாங்கள் பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாலும் இன்று நீங்கள் பார்த்தீங்களென்றால் வீதிகள் அங்கங்கு கழுவப்பட்டு போகுது. வீதிகள் மழை தண்ணி ஓடும் பாதையிலே காப்பட் வீதி போட்டால் என்ன நடக்கும் என்றது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இவ்வாறாக பாரிய மோசடிகள் நடக்குது. இவர்கள் இவ்வாறான மோசடியின் காரணமாக சிறையில் இருக்கிறவர்கள் அல்ல. இவர்கள் இன்று தங்களுடைய உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்வு, தங்களுடைய உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்று தான் இன்று சிறையில் இருக்கிறார்கள். அப்போ மக்களாகி எங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. இவர்களுக்காக நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டால் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதுன்றது மக்களுடைய அடிப்படை ஒரு உரிமை. அந்த உரிமையை மறுத்திருக்கிறார்கள். அண்மையிலே நான் பாராளுமன்றத்தில் ஒரு ஒத்திவைக்கும் பேரணியிலே பேசிய பொழுது டிரானலஸ் அமைச்சர் சொல்கிறார் நாங்கள் அவர்கள் என்னத்துக்காக சிவப்பு மஞ்சள் கொடி கட்ட வேண்டும், சிவப்பு மஞ்சள் கொடி இல்லாமல் அஞ்சலி செலுத்தலாம் தானே, அவர்கள் என்னத்துக்கு ஒன்றாக சேர்ந்து அஞ்சலி செலுத்த வேண்டும், அவர்கள் தங்களுடைய விரும்பிய நேரத்தில் போய் அஞ்சலி செலுத்தலாம் தானே. அப்போ நான் சொல்லி கேட்ட கேள்வி தமிழர்கள் இறந்த உறவுகளை நினைவு கூறுவதும் நீங்கள் சொல்வது போல தான் இந்த நாட்டிலே செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது எந்த வகையிலே நியாயம் என்றதை நாங்கள் கேட்டோம். அதே போல தான் சிவப்பு மஞ்சள் கொடியை பயன்படுத்ததாக சொல்லியிருந்தார். அப்போ அந்த நேரத்திலே உண்மையிலே என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னன் சொன்னார் போர்க்குற்றவாளியாகிய பிள்ளையானுடைய கட்சியும் சிவப்பு மஞ்சள் தான் பயன்படுத்துகிறார், அவங்களுடைய நிகழ்வுகளை நீங்கள் ஏன் அவர்களை கைது செய்யவில்லை, ஏன் இந்த அப்பாவி இளைஞர்களை கைது செய்கிறன்றதை கேட்டிருந்தார். ஆனால் அதுக்கு சரியான ஒரு பதில் அமைச்சரால் வழங்க முடியாவிட்டது. ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக இவர்களுக்காக ஒரு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்வதற்கும் அவங்களுடைய குடும்ப உறவினர்களுக்கு அவங்களுடைய நிலங்களை பற்றி சொல்வதற்குமாகத்தான் இந்த விஜயம். நாங்கள் தொடர்ந்தும் இந்த இவர்களை விடுதலை செய்யும் வரைக்கும் நாங்கள் அழுத்தங்கள் வழங்கி கொண்டே இருக்கும். அத்தோடு தான் புறம் பார்த்தீங்கள் என்று சொன்னால் மிகவும் வேடிக்கையான ஒரு விடயம் கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதியான பிற்பாடு நாட்டிலே எவ்வாறு நிலவரம் இருந்ததோ அதே போல் மீண்டும் நிலவரம் மாறியிருக்கு ரணில் விக்ரமசிங்கோடைய ஆட்சியின் கீழே. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால் கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வந்தவுடன் பயங்கரவாத தடுப்பு சட்டம் மீண்டும் ஒரு ஆயுதமாக எடுக்கப்பட்டது. கோட்டாபய ராஜபக்ஷ வந்தனுடன் வீதி அபிவிருத்தி என்ற பெயரிலே பாரிய மோசடிகள் நடந்தது. கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வந்தவுடன் இந்த நாட்டிலே இருந்த பல மக்களுக்கு உரமில்லாமல் விவசாயிகளுக்கு பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள் வந்தது. இன்று அந்த அனைத்து பிரச்சனைகளையும் நாட்டிலே தற்பொழுதும் மக்கள் முகம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயிகள் அந்த அவங்களுடைய பெரும்போ செயலுக்கான அந்த நிதி அந்த உரத்துக்கான நிதி இன்னும் மற்றவர்கள் மாவட்டத்தில் வந்து சேரவில்லை. இதுக்கான காரணம் புலனர்வு மாவட்டத்தை மையமாக வச்சு இந்த விவசாய ஆரம்ப திகதியை அவங்க குறித்து வைத்திருக்கிறார். இதை மாற்ற சொன்னால் மாற்றுகிறார்கள் இல்லை. ஆனால் இவ்வாறாக எங்களுடைய விவசாயிகள் கஷ்டப்படுறார்கள், மீனவர்கள் கஷ்டப்படுறார்கள். அண்மையிலே தான் 90வது நாள் பூர்த்தியாயது மயிலத்தவன் மாதவனிலே தொடர்ந்து எங்களுடைய பண்ணையாளர் கஷ்டத்திலே இருக்கிறார்கள். ஆனால் இவ்வாறான மக்கள் கஷ்டத்திலே குறிப்பாக வடக்கு கிழக்கிலே மக்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது மொட்டு கட்சியினுடைய ஒரு மாநாடு ஒன்றை நாங்கள் நேற்று பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்போ இன்று ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சியிலே ரணில் விக்ரமசிங்க முதலாவது மொட்டு கட்சியினுடைய தலைவர் மேரை மீண்டும் காப்பாற்றி மீண்டும் ஒரு மேடையிலே ஏறி ஒரு கூட்டம் நடத்தும் அளவுக்கு ரணில் விக்ரமசிங்க செய்திருக்கார். இந்த நாட்டுக்கு அவர் செய்த ஒரு விடயம் என்று சொன்னால் மீண்டும் இந்த ராஜபக்ச குடும்பத்தினர் ஒரு மேடையிலே ஏறி ஒரு கூட்டம் நடத்தி தாங்கள் இந்த நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவோம் என்று சொல்லி சொல்கிற அளவுக்கு இன்று நாட்டை வந்து ஒரு அவங்களுக்கு தேவையான ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறாங்களே தவிர மக்களுக்கு நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழலை ஜனாதிபதியார் உருவாக்கவில்லை என்றதான் உண்மையான விடயம். இதிலே நாங்கள் இன்னும் பல விடயங்களை சொல்லலாம். நான் நினைக்கிறேன் ஒரு ஊடக பதிவொன்றை பார்த்திருந்தேன் கொழும்பு சுகததாச மைதானத்துக்கு வந்தவருடைய எண்ணிக்கை 5000, ஆனால் இலங்கை முழுவதும் பேனர் போட்டது 100,000. அப்போ அந்த கட்சியினுடைய செல்வாக்கு அவ்வளோ குறைந்திருக்கு. ஆனால் அவர்கள் ஏதோ தாங்கள் ஒரு கட்சி இந்த பசில் ராஜபக்ச சொல்கிறார் நாங்கள் கடந்த காலத்தில் இருந்தது போல ஒரு முதுவெலும் இல்லாத ஒரு அரசாங்கமாக இருக்க மாட்டோம். அப்போ அவர் யாரை குறிப்பிடுறார்,
கோட்டாபய ராஜபக்ச தாங்களே ஒரு நாட்டை கட்டி எழுப்பி நாட்டை காப்பாற்றுவதற்கு இருக்கும் ஒரே தலைவர் என்று சொல்கிற கோட்டாபய ராஜபக்சவத்தானா அவர்கள் மீண்டும் முதுகெலும்பு இல்லாதவர் என்று சொல்கிறார். அப்போ ரணில் விக்ரமசிங்க ஆட்சியினுடைய காலப்பகுதியிலே இந்த ஊழல் மோசடிகள் செய்த கள்ளன்களுக்கு நாட்டை பங்களூர் நிலைக்கு கொண்டவர்களுக்கு பாரிய சுதந்திரமும் பாரிய சலுகைகளையும் வழங்கப்படுவது மக்கள் இன்னும் இன்னும் கஷ்டத்துக்குள்ளே தள்ளப்படுறாருன்றது தான் உண்மையான விஷயம். அதிலே வரி இப்போ வெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலத்திலே பால்மா பால் டெய்ரி பாலோட சம்மந்தப்பட்ட எதுவுக்குமே வரி இல்லை. ஆனால் இப்பொழுது வரியினூடாக 25% பால்மாவுடைய விலையும் கூட அதிகரிக்க போகிற வாய்ப்பு இல்லை. மக்கள் ஒரு பக்கத்தால் இந்த நாட்டை பங்களூரிலேயே குழந்தவர்கள் மீண்டும் மேட மேடையாக கூட்டம் நடத்துகிறார்கள். ஆனால் நாட்டு மக்கள் 25% அதிகமாக கொடுத்து பால்மா வாங்குற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. மஹிந்த ராஜபக்ச சொன்ன விடயங்கள் இது ஒன்று தான் நான் இணங்குற ஒரு விடயம். ஏனென்றால் இரத்தக்கரைப்படாதவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னால் அதாவது தனக்கு வழங்க வேண்டாம் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவருக்கு தெரிந்திருக்கும் இந்த நாட்டிலே தனக்கு இந்த அதிகாரம் வராதென்று. இரத்தக்கரை படியாதவர்கள்னா அவருடைய கரங்களை விட இரத்தம் யாரோட கரங்களில் கூட இருக்குன்னு பார்த்தால் பிள்ளையானுடைய கரங்களில் இருக்கும். அதை விட மஹிந்த ராஜபக்சுடைய கரங்கள் இருக்குது. என்றால் லட்சக்கணக்கான தமிழ் மக்களை கொலை செய்வதற்காக கொத்து குண்டுகளாக இருக்கட்டும் பொஸ்பரஸ் குண்டன் என்று பேசப்படுகிறது. சிவில் மக்கள் அதாவது வைத்தியசாலைகளை பாடசாலைகளை குண்டு வைத்து மக்களை கொலை செய்த ஒரு குற்றச்சாட்டு இது. இதை விட இரத்தக்கரை அவருடைய கையை விட வேறு யாருடைய கையில் அதிகமாக இருக்கும். இன்னமன்றது வந்து எங்களுடைய புலம்பெயர் தேசத்திலே வாழும் மக்களும் வந்து எத்தனையோ அமைப்புகள் இருக்குது. இன்று ஒரு அமைப்பு பிக்குமாருடன் சேர்ந்து ஒரு பிரகடனத்தை செய்து அது வந்து அவங்க கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கும் சம்பந்தன் ஐயாவுடைய இல்லத்திலே எங்களுக்கு தந்திருந்தார்கள். பாராளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற அமைவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் அழைத்து தந்திருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய பாதையிலே ஜனநாயக வழியிலே தாங்கள் இந்த நாட்டிலே நல்லிணக்கத்துக்கு வந்து ஒரு சில சில விடயங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதில் இருக்கின்றது. அதில் அந்த பிரகடனத்திலே வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயமாக சொல்லப்படும் ஒரு விடயம் பொறுப்பு கூறல் விடயம் மற்றது ஒரு அரசியல் தீர்வு விடயத்துக்கு மகாநாயக தேர்வுடைய அங்கீகாரம் வழங்கப்படுகிறது என்று அந்த அவங்களுடைய உரையிலே சொல்லப்பட்டது. அப்போ இந்த விடயம் தொடர்பாக நான் நினைக்கின்றேன் மக்களுக்கோ இல்லாட்டி எல்லா அமைப்புகளுக்கும்ன்றதை விட ஒரு சிலர் வந்து இதை வைத்து கொண்டு ஒரு சில அரசியல் விடயங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய வேலையை செய்கிறார்கள். இன்னும் அமைப்பில் இருந்தால் அவருடைய வேலையை செய்யட்டும். மாவட்ட இலங்கையிலே இருக்கிற அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் தங்களுடைய பாதையிலே அரசியலை செய்யலாம். ஜனநாயக நாட்டிலே ஜனநாயக வழியிலே வந்து எல்லாருக்கும் தங்களுடைய அரசியலை தங்களுடைய வேலை திட்டங்களை கொண்டு போகிறதுக்கு ஜனநாயக சுதந்திரம் இருக்குது தானே. அப்போ அதை பற்றி நாங்கள் பெரிய அளவில் அலட்டிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கின்றேன். நான் தொடர்ந்து இப்போ இந்த மயிலத்தமடு மாதனை விடயம் தொடர்பாக நாங்கள் கிராம சேவையருடன் முதல் பேசணும், பிற பிரதேச செயலாளருடன் பேசணும், பிற மாவட்ட அரசாங்கத்தினருடன் பேசணும், பிற மாகாணத்திலே அந்த நேரத்தில் இருந்த ஆளுநருடன் பேசணும், அதுக்கு பிறகு அமைச்சர் நீர்ப்பாசன அமைச்சர் அந்த நேரத்தில் இருந்த சமல் ராஜபக்சே அவரிடம் பேசணும், அதுக்கு பிறகு கோட்டாபய ராஜபக்சுடன் பேசணும், அதுக்கு பிறகுதான் நீதிமன்றங்களை நாடணும். அப்போ நாங்கள் இந்த மயிலத்தமடு விடயத்திலே நாங்கள் எங்களால் எடுக்கக்கூடிய சகல நடவடிக்கையும் தொடர்ந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். இந்த அத்துமீறிய பண்ணையாளர்கள் அத்துமீறிய விவசாயிகள் வருவதை பற்றி நாங்கள் 6 அளவிலே நாங்கள் ரொஷான் ரணசிங் அந்த நேரம் இருந்த அமைச்சரிடம் சொல்லியிருந்தோம். அவர் கவனம் செலுத்தாமல் இருந்ததுக்கான காரணம் அவருக்கு வேண்டப்பட்டவர் இதுக்குள்ளே அத்துமீறி வாராங்களான்னு ஒரு கேள்வி இருந்தோம். ஆனால் ஜனாதிபதி அவர்கள் ஒரு நான் இருக்கும் பொழுது தான் நான் நினைக்கின்றேன் அந்த கூட்டத்துக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்மளுடைய கட்சியினுடைய நபர்கள் வரவில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் 4 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த அதிகாரிகளும் நடந்த ஒரு கூட்டம் நான் நினைக்கிறேன் எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழக கட்சியின் சிரேஷ்ட தலைவர் பொன் செல்வராஜ ஐயாவுடைய அந்த அவருடைய இறுதி கிரிகையில் நடந்த தேதி ஒரு கூட்டம் நடந்தது கொழும்புலே. அந்த கூட்டத்திலே ஜனாதிபதி சொன்னார் இதுக்குள்ளே அரசியல்வாதிகள் போகவும் கூடாது, பிக்குமேர் போகவும் கூடாது, பண்ணையாளர் போகவும் கூடாது. நீங்கள் சொன்னது போல் இது ஒரு சூன்ய பிரதேசமாக அவர் தான் இதை மாற்றினது. ஏனென்றால் அந்த பிரதேசத்துக்குள்ளே பலர் வெளி 3 நபர்கள் தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் மஸ்ட் நாட் பி தேர். அதிகாரிகள் மட்டும் போகலாம், இப்போ பண்ணையாளர்கள் போகலாம், அதனால் விவசாயம் செய்தாக வாரவர்கள் வந்து இதை விட இப்போ வந்திருக்கிறவர்கள் கூட வரக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கும் ஒரு முட்டால் அந்த நேரத்தில் சொன்னார் இதுக்கு போலீஸ் செக் பாயிண்ட்டை போடுங்கன்னு. அவர் தான் சொன்னார் இந்த போலீஸ் செக் பாயிண்ட்டை போட்டு போலீஸூடாக வந்து இவர்களை கட்டுப்படுத்தலாம் போலீஸ் என்று. அப்போ இந்த பிரதேசத்துக்குள்ளே இன்று எங்களுடைய சாதாரண மக்களும் போகலாது, பண்ணையாளரும் போ நிம்மதியாக போகலாது, அரசியல்வாதிகளும் போகலாண்டால் இதுக்கு காரணம் இந்த மாவட்டத்தில் இருக்க முட்டாள் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் தான். ஜனாதிபதியினுடைய செயல்பாடுகளை போலீஸ்லேயே அடிமட்டத்தில் இருக்கும் உறுப்பினர்களை நான் குறை சொல்ல மாட்டேன். போலீஸ்லேயே மேல் அதிகாரிகள் மேல் அதிகாரிண்டா இன்ஸ்பெக்டர் ஏஎஸ்பி மட்டும் இல்லை, அதையும் விட மேலே
இருக்கும் உயர் அதிகாரிகள் ஜனாதிபதியுடன் அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு குரோதம் இருக்கிறதாக தெரிகிறது. ஏனென்றால் சில இடமாற்றங்கள் இந்த புதிய ஐஜிபி சட்ட போலீஸ் மாதிபர் நியமனம் தொடர்பான விடயங்களிலே அவங்களுக்கு இடையிலிருக்கும் முரண்பாடுகளை வைத்து இன்று மக்களை வதைக்கிறார்கள். மக்களை வதைக்கிறதுனூடாக எங்களை வைத்துக்கொண்டு அரசாங்கத்துக்கு எதிரான சில செயல்பாடுகள் வரும் என்று தெரியும். இது அரசுக்கு ஒரு அவப்பெயர் வரும். இன்று பயங்கரவாத தடுப்புச் சட்டத்திலே போலீஸார் நடந்து கொண்டுவிடும். இன்று அரசாங்கத்துக்கு அது ஒரு பாரிய அழுத்தம் சர்வதேச ரீதியாக வந்திருக்கு. மாநிலத்த மடுவிலே ஜனநாயக ரீதியாக எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள முடியாமல் இந்த பண்ணையாளர்களை அச்சுறுத்தி கால்நடைகள் கொல்லப்படுவது அரசுக்கு ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை தொடர்ந்தும் நடக்கிறது. சில போலீஸ் அதிகாரிக்கும் இருக்கும். ஆனால் இதிலே இறுதியாக ஜனாதிபதியினுடைய நான் ஆரம்பத்தை சொன்னேன், ஜனாதிபதி சொல்கிறதை நீதி போலீஸ் மற்றும் இராணுவம் நடைமுறைப்படுத்துகிறாரா இல்லையா என்ற சந்தேகம் இருக்கின்றதை நான் பாராளுமன்றத்தில் இது ஒரு கனகாலத்துக்கு முதலே சொன்னேன். அப்போ போலீஸாரும் வந்து பல முறைப்பாடுகள் இருக்கு, அதுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் அது போலீஸ் வேணுமென்று இந்த பிரச்சனை இன்னும் வளர விடுறாங்களான்ற ஒரு சந்தேகம் இருக்குது.